பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி மின்சார சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மானியத்தை கணக்கில் கொள்ளாமல் மின்கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று சட்டத்தின் முக்கிய அம்சம். மின்சார சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த மசோதா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. மின்சார சட்டத்திருத்த மசோதாவுக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மக்களவையில் பேசிய திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு, சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அமலில் உள்ள விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம் பாதிக்கப்படும் என்றார். மின்சார சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் இருந்து திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் ஆளுநர் ஆர்.என். ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். இது மரியாதை நிமித்தமானது என்றாலும் அரசியல் குறித்தும் விவாதித்ததாக ரஜினிகாந்த் பின்னர் தெரிவித்தார். ஆளுநரின் செயல்பாடுகளையும் அவர் வெகுவாக பாராட்டினார். அரசியலுக்கு வரும் திட்டம் ஏதும் இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் உறுதிபட கூறியிருக்கிறார். ஆளுநர் உடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் வெளியேறுவது குறித்து நாளை முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கட்சி எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஐக்கிய ஜனதா தளம் அறிவித்துள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தியுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து ஆர்.ஜே.டி., காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கூட்டமும் பாட்னாவில் நாளை நடைபெறவுள்ளது. ஆர்.ஜே.டி. ஆதரவுடன் நிதிஷ் ஆட்சி தொடரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஞ்சிபுரம் அருகே உக்கரம்பருகத்தில் உள்ள விருச்சநாய விநாயகர் கோயிலுக்கு தினசரி செல்லும் காகம் கோயில் பிரகாரத்தில் வைக்கப்படும் பிரசாதத்தை சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. காலை, மதியம், மாலை ஆகிய மூன்று வேளையும் தவறாது கோயிலுக்கு அந்த காகம் வருகிறதா? 44வது சர்வதேச சதுரங்க போட்டி நாளையுடன் நிறைவடைகிறது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று பதக்கங்களை வழங்குகிறார். இந்திய பாரம்பரியப்படி நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்ளும் பழக்கம் சர்வதேச ஒலிம்பியாட்டில் பங்கேற்றுள்ள வெளிநாட்டு வீரர் வீராங்கனையிடமும் பற்றிக் கொண்டுள்ளது. ஜோர்டான் நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் நெற்றியில் குங்குமப்பட்டும் தலையில் பூவும் வைத்துக் கொண்டு போட்டியில் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.